ஆ ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் பிரகாஷ் டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ் எஸ் டூ பாயிண்ட் எயிட் ஃபோர்த்து சம் இஃப் டூ காஸ் அல்ஃபா ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அண்ட் டூ காஸ் பீட்டா ஈக்வால் டு ஒய் ப்ளஸ் ஒன் பை ஒய் ஷோ தட் ஸோ நாலு ஷோ தட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்கிறது டூ காஸ் ஆல்ஃபான்னு இருக்குது எக்ஸை நாம் இந்த சைடு மண்டலே பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்னு வரும் இந்த எக்ஸை ரைட் சைடு கொண்டு வரும்போது டூ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் காஸ் அல்ஃபா ப்ளஸ் ஒன் ஈக்வல்டு ஜீரோ இந்த ஈக்குவேஷன் பார்க்கறதுக்கு ஒரு குவாட்டட் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது இது ஃபார்ம்லா மெத்தடில் நான் சால்வ் பண்ணுறேன் இங்கே எக்ஸ்குவரோட குப்ஷன்ட் ஒன் அதுதான் ஏ எக்ஸோட குப்ஷன் மைனஸ் டூ காசு ஆல்ஃபா அதுதான் பி கான்ஸ்டன்ட் வந்து சி ஈக்குவல் டு ஒன் ஸோ ஃபார்ம்லா என்னென்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ பியோட வேல்யூ சப்ஸிட் பண்ணுறேன் மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ காசு ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் டூ காசால் ஆல்ஃபா தோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஒன் இன்டூ ஒன் பை

சிம்லர்லி அடுத்ததும் நம்ம ஃப்ரூவ் பண்ண சால்வ் பண்ணோன்னா எனக்கு ஒய்ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் ஐசன் பீட்டா மட்டும்தான் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஷோ தட் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல்டு ஷோ பண்ணணும் எக்ஸ் பை ஒய்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ப்ளஸ் ஐசன் பீட்டா இதை இ பவர் ஐ ஆல்ஃபா பை இ பவர் ஐபீட்டான்னு எழுதலாம் இ பவர் ஐபீட்டா மேலே கொண்டு போனால் இபவர் மைனஸ் ஐபீட்டா ஸோ இருக்குது பவர்ஸ் ஆட் பண்ணோன்னா இ பவர் ஐ ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அது எப்படி எடுதலான்னா cos of alpha மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் beta அப்படின்னு எதெல்லாம் இது வந்து எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ ஸோ by பை என்ன அதுக்கு ரெசி இங்க இங்கே ப்ளஸாக இருக்கிறது சைன் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும் so, so cos of alpha மைனஸ் பீட்டா மைனஸ் i sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் எனக்கு இங்கே என்ன ஆகுன்னா இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் எனக்கு கேன்சல் ஆகிடும் அப்போ 2 காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் xy minus 1 ஒன் பை equal 2i sin டூ ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸோ power i அப்படின்னா இ பவர் ஐ ஆல்ஃபா இன்டூ இ பவர் ஐ பீட்டா பேஸ் பவர்ஸ் ஆட் பண்ணுனா e பவர் i ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதனமா நம்ம காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா i sin சைன் ஆஃப் plus ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எதெல்லாம் ஒன் பை எக்ஸ் சைன் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும் ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ரெண்டுத்தையும் சப் பண்ணுறேன் சப் பண்ணும்போது இந்த வேல்யூ அப்படி தான் இருக்கும் இது மட்டும் சைன் மாறும் ஏன்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒயின்றனால் மைனஸ் சேஞ்ச் உள்ளே எடுத்துட்டு போனோன்னா மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸோ மைனஸ் இந்த ப்ளஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டூ ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் இக்குவல் டு டூ ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ஸோ நான் ஃபஸ்ட்டு டேம் எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் எக்ஸோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா பவர் எம்மு அதை நான் இ பவர் ஐ எம் ஆல்ஃபா அப்படின்னு எழுதுகிறேன் கீழே காஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் பீட்டா அது ஓல் பவர் என்ன இருக்குது அது இ பவர் ஐ என் பீட்டான்னு எழுதலாம் மேலே கொண்டு போனால் இ பவர் மைனஸ் ஐ என்பீட்டா அப்படின்னு எழுதலாம் பேஸ் இருக்குது பவர்ஸ் ஆட் பண்ணுன்னா இ பவர் ஐ ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டான்னு எழுதலாம் அதை எப்படி எழுதலாம்னா காஸ் எம் ஆல்ஃபா என் மைனஸ் என்பா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என்பா அப்படின்னு எழுதலாம் அதை அடுத்து எக்ஸ்பவர் எம் பை வை பவர் எண்ணுக்கு நான் ரெசி பொருட்கள் எடுத்தேன்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும் நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும் டூ ஐஸ் சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என்பா தேர்ட் ஒன் இஸ் ப்ரூவ்டு ஃபோர்த் ஒன் எக்ஸ்பவர் எம் ப்ளஸ் வை எக்ஸ்பவர் எம் இன்ட்டு வை பவர் என் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்பவர் என் எக்ஸ்பவர் எம் வை பவர் எண் ஈக்குவல் டு டூ காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என்பா ஸோ எக்ஸ் பவர் எம் ஒய் power என் அப்படின்னா இ பவர் ஐ எம் ஆல்ஃபா இ பவர் ஐ என்பா பவர்ஸ் ஆட் பண்ணோன்னா e power i ஐ ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என்பா அது எப்படி எழுதலாம்னா காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என்பா ப்ளஸ் sin m எம் ஆல்ஃபா ப்ளஸ் என்பா அப்படின்னு எழுதலாம் இதுக்கு ரெசு plus வந்து மைனஸாக மாற்றினா போதும் ரெண்டுத்தையும் சப் பண்ணுறேன் ஓகே இங்கே கொஷின் இல்லை சார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணும்போது எனக்கு சைன் 2 கேன்சல் ஆகிடும் ஸோ டூ காஸ் of m alpha plus n beta so hence proved